Hi friends, welcome back to my channel. நீங்க சேனலுக்கு புதுசுனா மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே bell icon-அ click பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 minutes-ல பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து ஒரு दाल அதாவது பருப்பு வச்சு நான் ஒரு ஈஸியான அதே சமயத்துல ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப் செய்ய போறேன். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டைம் எதுவும் இல்லை ஆனால் ஹெல்த்தியான ஒரு மீல் சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த சூப் வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் இல்லை பிரெட் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் இந்த சூப் வந்து நம்ம ஒரு 10 minutes-ல செய்ய போகிறதுனால நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய முடியும். அப்போ தான் வந்து அந்த பருப்பு வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகும். இல்லை உங்ககிட்ட எலக்ட்ரிக் குக்கர் இருக்குன்னா அதில் கூட நீங்கள் வச்சு செய்யலாம், சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி சூப் வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 6-7 பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். இந்த கார்லிக் போடுறதுனால பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இதை வந்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து வதக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள் எடுத்திருக்கேன். மஷ்ரூம்ஸ், அதுக்கப்புறம் பேபி கார்ன், அதுக்கப்புறம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ராக்கலி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது சூப்பில் எதெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப போட வேணாம், ஒரு 4 வெஜிடபிள் எடுத்திங்கன்னா ஒன்று ஒரு கப் வர மாதிரி போட்டால் போதும். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கலாம். அப்போ தான் வந்து அந்த சூப்பில் வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு நிமிஷம் நான் வதக்கியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து தோரம் பருப்பு வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது உள்ளே போட்டுடலாம். இதையும் அப்படியே லைட்டாக வந்து வதக்குங்க. ரொம்ப வதக்க தேவையில்லை, ஒரு 30 seconds வதக்கினா போதும். இப்போ வந்து இந்த சூப்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் க்யூப்ஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார் பிராண்டில் இருக்கிற வெஜிடபிள் க்யூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த சூப் க்யூப்ஸு. சூப் செய்யும் போதெல்லாம் இந்த க்யூப்பில் வந்து ஒரு 1 இல்லை 2 ஆட் பண்ணோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் வேறு மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு காரம் மட்டும் வேணும்னா சூப் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சூப் க்யூப்ஸ் வந்து ஒரு 2 வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து அமேசானில் கிடைக்கும் இல்லை எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இது வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், சடனாக வந்து ஏதாவது சூப் செய்யணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே போட்டுடலாம், அது கரைஞ்சிரும். பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவே வந்து ஆர்கானிக் பிராண்ட்லாம் கூட அவைலபிளாக இருக்கும், அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீ சால்ட் போடுறேன், கல்லுப்பு. அந்த சூப் க்யூப்ஸ்லேயே வந்து உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் இது கம்மியாக போட்டால் போதும். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 நிமிஷம் மட்டும் ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 விசில்ஸ் வர வரைக்கும் விட்டுடுங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ரெஷர் குக்கர்லேருந்து ப்ரெஷர் எல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப் வந்து செம்ம வாசனையாக இருக்குது.
இது வந்து நல்லா அப்படி mix பண்ணி விடலாம் அப்பதான் எல்லாம் ஒண்ணா வந்து சேரும் சோ இப்போ வந்து இத ஒரு bowl ல வந்து transfer பண்றேன் இது ரொம்ப ஹெல்தி நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய போடுறதுனால சோ அவ்வளவுதான் ஒரு 10 minutes செய்யக்கூடிய சூப்பரான ஒரு சூப் ரெசிபி பண்ணிருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் யூஸ்புல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் until then bye